வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜனவரி 23 சனிக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். வானிலை அமைப்பு உயரழுத்தம், அதாவது வட இந்திய குளிரலை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி வழியாக இப்படி வந்தது. நேற்றைக்கு விட இங்கே போய் மழையை கொடுத்தது பாருங்கள். நேற்றைக்கு தரைப்பகுதி வழியாக இப்படி பயணித்தது. அப்புறம் கடல் பகுதி வழியாகவும் பயணித்தது. இது நேற்றைக்க வானிலையோட அமைப்பு. நேற்றைக்கு இதனால் என்னாச்சுன்னா, இந்த காற்றின் முறிவு இங்கேருந்து வந்த வெப்பத்தை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து இந்த, அதாவது சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ரெண்டுக்கும் எல்லைப்பகுதியில், தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் மழை பெய்தது. மேலும் ஏற்காடு மலைப்பகுதியோட கிழக்கு பகுதியில் மழை பெய்தது. அப்படியே நேராக வந்து ஈரோடு மாவட்டத்தோட அந்த பவானி சாகர் அருகே மேலே, அதாவது நீலகிரி மாவட்ட கிழக்கு சரிவு பவானி சாகரை ஒட்டிய மழை பெய்தது. பிறகு அப்படியே மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பகுதியில் நேற்று லேசான மிதமான மழை, ஓடுமலைவிற்கு ஒரு நனைக்கும் மழை, வெள்ளியங்கிரி வரைக்கும், வெள்ளியங்கிரி தொண்டாமுத்தூர் அப்படியே பார்த்திங்கன்னா அப்பாஜி கொண்டம்பதி வரைக்கும் ஒரு சாரல் மழையை கொடுத்து, மருதமலை பகுதியெல்லாம் மழையை கொடுத்து விலகியது. இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா வானிலை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு பாருங்க, கடல்ல இறங்கி இப்படி இருக்கு காற்று. கடலில் இறங்கி அப்புறம் கரை ஓரமாக இப்படி. இந்த தமிழக நிலப்பகுதியோட மையப்பகுதிக்கு காற்று வரல, வட இந்திய குளிரலை வரல. ஆனால் காற்று என்ன செய்யுதுன்னா, இங்கேருந்து தான் கிளம்புது. அதாவது டோட்டல் இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது. பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்டே இதுதான். அப்போது குளிரலை தமிழகத்தின் மீது பயணிக்கவில்லை. அப்போ என்னாகும், அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தென் மாவட்டங்களுக்கு குளிர் காற்று உடன் இந்த கடலில் பயணித்து வர்றதுனால மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் இங்கெல்லாம் இருக்கும். இன்றைக்கு 23ஆம் தேதி ஒரு நாள் நாம் எதிர்பார்த்துருந்தோம் இருக்கும். மேலும் இந்த ஸ்டார்டிங் பாருங்கள், இதில் வந்து அகலம் குறைவு, குறைஞ்ச பரப்பு, இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பு, இது அதை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பு. அப்போ என்ன ஆகும் இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை, இந்த வெப்பத்தை கடத்தி வந்து நீலகிரி மாவட்டத்தில், நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி, அதாவது அட்டப்பாடியை ஒட்டிய நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவு, அவளாஞ்சி அவளாஞ்சி தெற்கு, இந்த மேட்டுப்பாளையம் பகுதி, இந்த பகுதி லேசான மழை காலையில் அதிகாலையில் பெய்திருக்க வேண்டும். இப்பொழுதும் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவில் ஒரு நனைக்கு மழை, பனியோட சேர்ந்த மழை, குளிர் மழை, ஐஸ் வாட்டர் இங்கே. அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதியோட அந்த மூணாரை ஒட்டிய பகுதி, மறையூரை ஒட்டிய பகுதி, அதாவது கொடைக்கானல் மலை மற்றும் கேரளா எல்லையோர, திண்டுக்கல் மாவட்ட கேரளா எல்லையோர பகுதியிலையும் மழை பெய்திருக்கும். இதுதான் இன்றைய மழை பொழிவு. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் எல்லா மாவட்டமுமே வெயில் அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்களில் மட்டும் தூறல் ஒரு மாதிரி மழை வருவது போன்ற சூழல் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் நினைக்கும். இதுதான் இன்றைக்கு 23ஆம் தேதி வானிலை. 24 இருந்து 28 வரை மழை பெய்யாது, குளிரலை வரலாம். இந்த செட்டிங் தினமும் ஒரு மாதிரியே மாறும். இன்றைக்கு நான் 12:30 மணிக்கு அனுப்புகிறேன் பாருங்கள், 12:30 மணிக்கு அனுப்புறதை விட நாளைக்கு அது நள்ளிரவு ஒரு 11:30 மணிக்கு மாறுது பாருங்கள். அதுதான் அந்த குளிரலை கொண்டுரும். மதியம் 12:30 மணிக்கு நான் மதிய ஒரு நான் மாலை அறிக்கையில் கொடுக்கும் பாரு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும் காற்றோட போக்கு. அதே நாள் இரவில் காற்றோட போக்கு வேறு மாதிரியாக இருக்கும். ஆக வெப்பநிலை உயர்வின் காரணமாக காற்றின் போக்கில் மாறுபாடு,
குளிர் காரணமாக காற்றின் போக்கின் மாறுபாடு இரண்டு மாதிரி அமையும். இது மூடுபனியை கொண்டு வரலாம் இரவு நேரங்களிலே, ஆனால் பகல் நேரங்களிலே மழையை கொடுக்காது, இரவு நேரங்களில் மழை கொடுக்காது. வரக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும் தெளிவான வானம், மழையில்லா வானிலை, வறண்ட வானிலை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு வானிலை எப்படி அமையும் என்று பார்ப்போம். 28ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதி வரக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து இங்கே வந்துவிட்டது. அதாவது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்துவிட்டது இந்த சிஸ்டம். இன்றைக்கு தேதி 23, 24, 25, 26, 27, 28, 29. 29ஆம் தேதி எப்படி வருது பாருங்க, இதுதான் அதிகபட்ச முன்னேற்றமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 29, 29, 30, 31, 29 இது 28, 29, 30, 31 இப்படி வச்சுக்கலாம். 31 28, 29, 30, 31 இந்த அளவுக்கு தான் மழை முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம். அதாவது 29ஆம் தேதி மழை இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாருங்கள் அதிகபட்ச முன்னேற்றம் கடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், பெரம்பலூர், துறையூர், அரவக்குறிச்சி, உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே வால்பாறை, இப்படி அதிகபட்ச முன்னேற்றம் இப்படித்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போ இது வரைக்கும் ஆகவே இந்த மாவட்டம் எல்லாமே மழை பெய்யும். இந்த மாவட்டம் எல்லாமே இதுக்குங்கிட்டு இது அதிகபட்ச முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தில் உயரழுத்தத்தோட தாக்கம் இதுவரைக்கும் இடையூறு கொடுக்கும், முன்னேற விடாமல் தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுறதுனால இந்த வரைக்கும் முன்னேற்றம். ஒருவேளை உயரழுத்தம் பொழிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட முன்னேறலாம், இது வரைக்கும் கூட போகலாம். உயரழுத்தத்தோட தாக்கம் இருந்ததுன்னா ஆனால் கண்டிப்பாக இதுக்குங்கிட்டு போகாது. இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அதாவது மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி மாவட்டத்தின் திருச்சி மாநகரம், மணப்பாறை, வேடசந்தூர், பழனி இப்படி போகும். இதுக்கு குறையாது நிச்சயமாக. இதுக்கு இந்த பக்கம் எல்லாமே மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டம் தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, இதுவும் திருச்சி மாவட்டம் தான், இதெல்லாம் திருச்சி மாவட்டம். மாநகருக்கு தெற்கே, மணப்பாறைக்கு தெற்கே, சூரங்குறிச்சி இதெல்லாமே மணப்பாறை இதெல்லாம். அடுத்தபடியாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி, பெரும்பாலும் வடக்கு, மொத்தம் திண்டுக்கல் கரூர் எல்லை வரைக்கும், அரவக்குறிச்சி வரைக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திண்டுக்கல், பழனி பக்கம், அடுத்தபடியாக உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி, உடுமலைப்பேட்டைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடுமலைப்பேட்டை தெற்கு, பொள்ளாச்சி தெற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதியாக வால்பாறை பகுதியும் அமராவதி நகர் பகுதிக்கும் மழை கிடைக்கும். அப்புறம் தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இவ்வளோத்துக்கும் மழை கிடைக்கும். எப்போ, ஜனவரி 29, 30, 31 மூன்று நாட்களுக்கு மழை இருக்குது. மிக கன மழையெல்லாம் ஒரு இரு இடங்களில் இருக்கும், ஒரு இரு இடங்களில், அதாவது ஏதாவது ஒரு இடங்களில், இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், அது மாதிரி. ஆனால் பரவலாக மிதமான மழை, ஒரே நேரத்தில் பெய்யுமா அப்படி இல்லை, ஆங்காங்கே ஆங்காங்கே இங்கே பெய்யலாம், அது ஓய்ந்த பிறகு இங்கே பெய்யலாம், அல்ல இங்கே ஒன்று இங்கே ஒன்று பெய்யலாம், இங்கே ஓய்ந்திருக்கும், அல்ல இங்கே பெய்யும் இங்கேயும் இங்கேயும் இருக்காது, ஆங்காங்கே 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 ஆங்காங்கே. இந்த 29, 30, 31 அறுவடையை அதாவது ஏற்கனவே பாதித்தது போல் இருக்காது, ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை, ஓடும் அளவிற்கு இருக்கும் மழை 29, 30, 31. சரி, இதெல்லாம் என்ன ஆகும், மழை எப்போ பெய்யும், இதெல்லாம் பெய்யுமா பெய்யாதா, அந்த வட மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், வடக்கு, திருப்பூர் வாய்ப்பு இருக்குது. உறுதியாக இது வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இது வரைக்கும் நம்ம சொல்கிறோம், இன்னும் இது வரைக்கும் கூட பெய்யலாம், இது வரைக்கும் கூட முன்னேறலாம். ஆனால் சந்தேகம், வாய்ப்பு இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை. ஓகே, எங்கெல்லாம் எப்போ தான் பெய்யும், இங்கே மழை பெய்யும் பொழுது இங்கே தூறல் விழலாம், அல்லது மேகம் சூழ்ந்து காணப்படும். ஒட்டுமொத்த தமிழகமே மேகம் சூழ்ந்து காணப்படும் இந்த 29, 30. இங்கே குறைவான மேகம், இங்கே அதிக மேகம், இங்கே அதிக மேகம் இருந்தால் இங்கே தூறல் மேகம், இங்கே லேசான மழை, இங்கே மிதமான மழை, கடலோரத்தில் சற்று கனமழை என்ற அளவிலே வானிலை 29, 30, 31 இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி ஆகும் வானிலை பாருங்கள்.
இதற்கு அடுத்தது அடுத்த நிகழ்வு 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரெண்டு நாள் இடைவெளி விட்டு ஒரு நாள் இன்னும் ஒரு 3ஆம் தேதி கூட இடைவெளி விடலாம். 3 நாட்களுக்கு இடைவெளி விட்டுட்டு, ஏன்னா இந்த 31ஆம் தேதி வரைக்கும் இதோட இந்த சிஸ்டத்தோட நிகழ்வோட நாட்கள் ஒரு நாள் கூடுது. நம்ம 29-30 தான் எதிர்பார்த்தோம், ஆனால் 31ஆம் தேதி வரை ஒரு நாள் நிகழ்வு கூடுறதுனால 3ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி மழை 4ஆம் தேதி வரலாம் ஒரு நாள். இது ஒரு நாள் 29 என்பது அது சரியாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வேணால் 29 பிற்பகல் வரலாம், காலையில் வராமல் மதியம்தான் வரும், அதிகாலையில் இருக்காது. ஆகவே 3ஆம் தேதி மழை 4ஆம் தேதி வரலாம். ஆனால் 4-13 வரை மழை வானிலை தெரிகிறது, ஆனால் தொடர்ந்து எல்லா நாளும் மழை கிடையாது. அதில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது, 4-13 வரை ரெண்டு நிகழ்வு, ரெண்டு காற்று சுழற்சி, அந்த ரெண்டு காற்று சுழற்சி முன்னேறும். அல்ல, இவ்வளோ வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர வரைக்கும் முன்னேறாவிட்டாலும் நல்லா பாருங்கள், இப்படி முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்கேருந்து உயரெடுத்த இங்கேருந்து ஒரு காற்று வரும், குளிர்காற்று. அப்போ இப்படி முன்னேறும், எப்படி பாருங்கள், இப்படி கிடைக்கும். ஆ சரி, இப்படி இப்படி, அதாவது திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, திருப்பூர், இந்த பக்கம் இப்படி இப்படி இந்த இந்த இடம் ப்ளஸ் இந்த இப்படி இப்போ மழை கிடைக்கும். ஆக இந்த இடம் மட்டும்தான் சந்தேகம். எப்போ இங்கே ஆந்திர எல்லையோரம், வடகடலோரம், கர்நாடக மாநில அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தருமபுரி, இந்த மாவட்டத்து மட்டும்தான் சந்தேகம் இருக்குது. ஆனால் வாய்ப்பும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, வாய்ப்பு இருக்குது. என்ன நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் உறுதியாக நம்பிடுவீங்க. ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க நீங்கள் வானிலையில் இணைந்திருக்கணும். மெம்பர்ஷிப் மாதிரி போட்டு சிறப்பான விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நம்ம பதிலளித்துட்ருக்கலாம். அவர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் பதிலளிக்கலாம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை வீடியோ பார்ப்பவர்கள், 6 மாதத்துக்கு ஒரு வீடியோ பார்ப்பவர்கள், தொலைபேசியில் வந்து வீடியோவே பார்க்காமல் வினா எழுப்புவது, வீடியோவில் இருக்கும் வினாக்களுக்கே மீண்டும் கமெண்ட்ஸில் வினா கேட்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கமெண்ட்ஸே பார்க்கற முடியல இப்போ, ஏன்னா எல்லா கேள்விக்கும் விடை வீடியோவில் இருக்குது. அதான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவை பார்க்காமலே கேள்வி கேட்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கிறது, சமாளிக்க முடியவில்லை, ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.